உடனே நீ புரிஞ்சுக்கிறாப்புல நான் ஒண்ணு உலக பிரமுகர்கள் ஒருத்தன் இல்ல. என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். முதல்ல இன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்குறதுக்கு எனக்கு இடம் வேணும். நீங்களும் நம்ம மாதிரி அண்ணன் காவலி தான் போல் இருக்கு. நம்ம மாடி இருக்கவே இருக்கு. நாங்க போலாம். அவ்வளவுதான்ப்பா. இதுதான் நம்ம சரித்திரத்துல ஒரு பகுதி. நீங்க படா குழுக்கு பிடிச்ச ஆள் போல் இருக்கு. என்னது பின்ன என்ன மரியாதையா கருதாஜிய கொண்டே குடுத்து விட்டு ராஜா மாதிரி சுகமா இருக்கிறத விட்டுட்டு இப்படி ஏன் டிங்கி அடிக்கணும்? உங்களுக்கு என்ன மாசு தெரியும்? இந்திய ஜனத்தொகையில முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி இடத்துலதான் வாக்கு நடத்துறாங்க. ஆமா, இது இன்னைக்கு கொஞ்சம் சீக்கம் வாங்க மாஸ்டர். என்ன இதான் நம்ம பேலஸ்? மருந்து
எப்படி விளையாடுறது பாத்தீங்களா? தீதி தீதி கட்டை எப்படி போடுங்க? படுங்க மாஸ்டரே. படுக்க இங்கயா? நான் எங்க ராஜா, நான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் படுக்க பெரிய மாஸ்டரே, பஞ்சமத்தையில படுத்தான் பழக்கம். இங்க பிஞ்சமேத்த கூட கிடையாது. என்ன பண்றது? இப்படி ஒரு மண்டலம் பழகிக்கீங்க ராஜா. என்ன இது ஒவ்வொரு நாள் எடுத்துக்கிட்டு என்னடா அது? வரும்போது ஒண்ணு எடுத்து வச்சேன். ரெண்டு தம்பு தான் எடுக்கணும், அழைச்சு வச்சுக்கணும். அப்புறம் கிடைக்காது அவனே சொக்கலிங்கம் சோழமுத்தா சோழகாந்தி.
கண்ணாடி கண்ணாடி இருப்பே கண்ணாடி இருப்பே கண்ணாடி நல்ல வேளையில வந்து சேர்ந்த சார் மூணாவது மாடியில மூணு கண்ணாடி மேல் மாடியில இல்ல கீழ் மாடியில நாலு கண்ணாடி கனெக்ட் ஆகட்டா சார் அது எப்படி இப்ப உனக்கு தெரிஞ்சது எந்த நேரத்துல எந்த வீட்ல எத்தனை கண்ணாடி உடையும்னு எனக்கு முன்கூட்டியே எல்லாரும் சொல்லி தெரிஞ்சிடும் சார் எனக்கு என்னது இல்ல சார் அதான் சார் தொழில் நுணுக்கம் சார் கண்ணாடி உடைஞ்சிருக்கிற இடம் மட்டும் தான் சார் கண்ணுக்கு தெரியும் சார் அப்படியா ஆமா சார் சரி சரி அளவு பன்னெண்டு முக்கால் ரூபா ஆகும் சார் சரி போடு ராஜா ராஜா நம்ம கண்ணாடி உடைச்சோம்ல அந்த வீட்டுக்காரன் அப்படியே என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்து ஐயோ தமிழ் வாழ்க அப்படியே அசந்துட்டான்டா மேல்மாடி காலி போடுது ராஜா ஒரு பெரிய தப்பு பண்ணி இல்ல குத்து வாங்க வாங்கிட்ட நம்ம கூட மீனாவையும் கூட்டிட்டு வந்திருந்தான் என்னுடைய தொழில் நுணுக்கத்தை பார்த்தான்னாக்க அவளுக்கு எப்படி இருக்கும் நெஞ்சில நெருப்ப கொட்டின மாதிரி அந்த நிமிஷத்திலே மறந்துடுவாங்க உடஞ்ச ஜன்னலுக்கு கண்ணாடி போடலையா சார் என்னதே உடஞ்ச ஜன்னல் இங்க ஒண்ணு உடஞ்ச ஜன்னல் இல்லப்பா சார் இதுதானே ஏழாம் நம்பர் வீடு ஆமா ஏன் அப்படின்னா நேரம் உடஞ்சிருக்கணுமே சார் என்ன அவர் உடப்பாரு இவர் இவர் போடுவாரு அயோக்கியா பசங்களா இந்த இந்த பிசினஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல பிட்டாங்க இந்த மர தோட்டிட்டு உயிரோட இருக்கிறதாலும் அங்க அடிச்சு ஒரு பையன் போறோம் ஏதாவது டேஞ்சர் இல்லாத வேலை ஏதாவது இருந்தா சொல்லு வேலை செய்யாம போனா மீனா கோச்சு போயிடும்.